ராஜயோகம். வணக்கம் ராஜயோக நேயர்களே. வணக்கம் ஐயா. ஓம் தத்புருஷாய வித்மகே வக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரசோதயா. வீட்டு விருந்துகள், அதாவது சாதாரண சமயங்களில் பாகற்காய் சமைச்சு சாப்பிட்றது உடலுக்கு நல்லதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் விருந்து சாப்பாடு போடும்போது பாகற்காயை தவிர்க்கலாம், இல்லை தவிர்ப்பது நல்லது, இல்லை தவிர்ப்பது அவசியம், இப்படி சில கருத்துக்கள் இருக்குது. இதற்கு என்ன விளக்கம்? பொதுவாக மருத்துவ ரீதியாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கசப்பு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பொருத்தமான, அதாவது விருந்தில் கூட ஒரு மருந்து சேரக்கூடிய தன்மையை கொடுத்துக்கிட்டு இருக்குதுங்க, அது நல்லது தான். எந்த ஒரு விருந்தாக இருந்தாலும் பாவக்காய் மட்டுமல்லங்க, பொதுவாகவே அறுசுவை இருக்கணும். கசப்பு, இனிப்பு, உவர்ப்பு, துவர்ப்பு, புளிப்புன்னு சொல்லக்கூடிய இந்த அறுசுவையும் இருக்கிறதா விருந்தாக இருக்கிறதாக அரச பரம்பரையிலே சொல்லி வச்சுருக்குதுங்க. அதனால் தாராளமாக இருக்கலாம். தனிப்பட்ட முறையில் பாகற்காயை சமைக்கக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தை சாஸ்திரம் சொல்ல கிடையாதுங்க, நாமளாக தெரிஞ்சுக்கிறோம். ஏன்னு கேட்டிங்கன்னா, வீட்டுக்கு வந்தவங்க முதன்னு கசப்பு கொடுக்கும் பொழுது அவங்கள அறியாமையே முகம் சுளிக்கும் இல்லையா? ஒரு புளிப்பாக இருந்தால் தானாகவே நாவில் எச்சல் ஊறுங்க. அதே மாதிரி இனிப்பாக இருந்தாலும் தானாகவே தன்னுடைய நாவில் எச்சல் ஊறும். அதுவே கசப்பாக இருந்ததுன்னுவைங்களேன், நாவு மட்டுமில்லை முகமே சுளிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்துகிட்டு இருக்கும். அந்த மாதிரி முகம் சுளிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் தனக்கு தாங்களே தெரிஞ்ச அதிமேதாவித்தனமாக பாவக்காயை உபயோகப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறேங்க. இதில் இன்னொரு விஷயம் நம்ம கவனிக்கணுங்க. என்ன தான் நீங்கள் பாவக்காயை உபயோகப்படுத்தக்கூடாது, சிரிச்ச முகமாக இருக்கும்னு நினச்சா கூடுங்க. சில பேர் வந்து சில வீடுகளில் வந்து பார்த்திங்கன்னா விருந்துக்கு போனோம் அப்படின்னு வைங்களேன், அதாவது இனிப்பான பலகாரங்களை கொடுத்தால் கூட முகம் கடுப்பாக இருக்குது இல்லைங்களா, அந்த கடுப்பு இருக்கக்கூடாதுங்கிற ஒரு யதார்த்தத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா பாவக்காய்ங்கிற கசப்பு இருக்காது. வாழ்க்கையில் வந்து கசந்த காலங்கள் விலகி உசந்த காலங்கள் வரும் அப்படிங்கிற விஷயத்தை நாம் தெரிஞ்சுக்கணும். இன்னும் யதார்த்தம் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, இன்றைக்கி நிறைய பேர் விருந்து போடுறாங்களே இல்லையோ, தன்னுடைய வீட்டில் சோறே போடுறது கிடையாதுங்க, ஹோட்டலில் அதாவது வெளியில் கடைகளில் வாங்கி சாப்பிடக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இருந்துக்கிட்டு இருக்குது. இந்த மாதிரி நேரங்களில் பாவக்காயாக இருந்தாலும் கோவக்காயாக இருந்தாலும் அவரைக்காயாக இருந்தாலும் எந்த நேரமும் காலம் கலி காலத்தில் சாப்பிடலாங்கிறது யதார்த்தமான உண்மை. நன்றி ஐயா, ரொம்ப அழகாக விளக்கி சொன்னீங்க. அதே மாதிரி ஐயா, அடுத்தது தினமொரு மந்திரம் பகுதியில் எப்போவுமே நம்ம நேயர்கள் வந்து தினமும் அந்த பகுதியை பார்த்து செல்வ செழிப்பு மிக்கவர்களாக இருக்க நினைத்த காரியம் கைகூட ராஜயோக ஐஸ்வர்யம் தரும் குபேர மந்திரத்தை நீங்கள் வந்து சொல்கிறீங்க. இன்றைய மந்திரம் என்ன? பொதுவாகவே யாராக இருந்தாலும் மனம் எதிர்பார்த்த பணம் வந்து சேரணுங்கிற எதிர்பார்ப்பு எல்லாருக்குமே இருந்துகிட்டு இருக்குங்க. அந்த வகையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, உலகத்தில் ஜனனமான ஒவ்வொரு மனுஷாளுக்குமே வந்து யோகம்ங்கிறது நிச்சயமாக இருக்கும். இந்த நாளில் இன்னாருக்கு இன்ன யோகம், இன்ன செல்வம், இந்த மாதிரியான ஒரு அமைப்புங்கிறது நிச்சயமாக இருந்துகிட்டு இருக்கும். பஞ்சபூதங்களில் இருக்கக்கூடிய அந்த மாதிரியான ஐஸ்வர்ய யோகங்களை, இன்றைக்கின்னு உங்களுக்கு விதிக்கப்பட்ட ஐஸ்வர்ய யோகங்களை சிந்தாமல் சிதறாமல் வாங்கி அருளக்கூடிய மிகப்பெரிய வல்லமை இந்த ராஜயோக ஐஸ்வர்ய குபேர மந்திரத்துக்கு இருந்துகிட்ருக்குதுங்க. அப்படிப்பட்ட அற்புதம் தரக்கூடிய இந்த மந்திரத்தை வந்து ஒரு அகல் விளக்கில், அதாவது மண் விளக்கு என்று சொல்லக்கூடிய அகல் விளக்கில் கல் உப்பு வச்சு அந்த அகல் விளக்குக்கு முன்னாடி மூன்று முறை இந்த மந்திரத்தை உச்சரித்தாலே போதுங்க, மிகப்பெரிய வல்லமையும் வீட்டில் இருக்கக்கூடிய துஷ்ட சக்திகள் வெளியேறி அதிர்ஷ்ட சக்திகள் அலைபாயக்கூடிய அற்புதத்தை உணர முடியும். அப்படிப்பட்ட மந்திரம் இன்றைய மந்திரம், ஓம் பத்ம கந்தின்யை நமவோம். மீண்டும் ஒரு முறை சொல்கிறேங்க, ஓம் பத்ம கந்தின்யை நமவோம். ரொம்ப நன்றி சார். உயிரை விடுறதுக்கு 100 வழி இருந்தால் உயிரோட வாழ்கிறதுக்கு 1000 வழி இருக்குங்கிற விஷயத்தை எடுத்து சொல்லி, உங்களில் திறமை இருந்தும் வறுமையில் உள்ளவங்க, விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறவங்க, முயற்சி செஞ்சு முன்னேற்றம் கிடைக்காதவங்க, கலஸ்தரம் அமையாமல் கவலைப்படுறவங்க, தாய்மை அடையாமல் தவிச்சு நிற்கிறவங்க, நவரத்தனம் போட்டும் நன்மை அடையாதவங்க, பெயர் மாற்றம் செஞ்சும் பிரயோஜனம் இல்லாதவங்க, எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்காதவங்க, என் கடிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்காதவங்க, வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணாதவங்க, ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செஞ்சும் யோகத்தை காணாதவங்க, திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது. எனது 30 வருட ஆன்மீக ஆராய்ச்சியில் நான் உணர்ந்த நியாயமான ஆன்மீகத்தை பணிவோடும் துணிவோடும் பதிவு செய்து நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் பாக்கியவான்களாகிய உங்களுக்கு உங்களுடைய குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் பஞ்சபூத பாக்கியமும் கிடைப்பதோடு அனைத்து மத கடவுள்களின் ஆசீர்வாதத்தால் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் அனுகிரகங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் நன்றி. ஆழமான ஆன்மீகத்தையும் அறிய வேண்டிய சாஸ்திரத்தையும் அற்புதமான மனோதிடத்தையும் அனுதினமும் வாரி வழங்கும் ராஜயோகம் தினபலன் நிகழ்ச்சியினை தினமும் காலை 7:30 உங்கள் ராஜ் டிஜிட்டல் பிளஸ் தொலைக்காட்சியில் காண தவறாதீர்கள். நீங்கள் எந்த தேதியில், ராசியில், நட்சத்திரத்தில், லக்னத்தில் பிறந்தவராக இருந்தாலும், ஏன் எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும், நல்ல நேரமும் நன்மையான காலமும் ஜாதகத்தில் இருப்பது சத்தியமான உண்மை.
அனைத்து குலதெய்வங்களின் அனுக்கிரகத்தால் உங்களுடைய ஜாதகம், கைரேகை, பிறந்த தேதியை ஆய்வு செய்து பிரபஞ்சத்தில் உங்களுக்காக விதிக்கப்பட்டுள்ள யோக பலன்களையும் பாவ புண்ணியங்களையும் பரிகார நன்மைகளையும் உறுதியாக தெரிந்து கொண்டு எண்கணித சாஸ்திரம், வாஸ்து சாஸ்திரம், தெய்வ பிரசன்ன சாஸ்திரம், விருட்ச சாஸ்திரம், மச்ச சாஸ்திரம், மந்திர யந்திர தந்திர சாஸ்திரம், சாமுத்ரிகா சாஸ்திரம், பஞ்சபூத சாஸ்திரம், பரிகார சாஸ்திரம், அதிர்ஷ்ட ரத்ன சாஸ்திரம் மற்றும் அஷ்டோ பயோரித சாஸ்திர விதிகளின்படி இக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற சர்வமத ஜோதிட மகரிஷி SRJ ராஜயோகம் லைன் டாக்டர் கே ராம் PhD அவர்களை நேரில் சந்திக்க முன்பதிவிற்கு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி SRJ ஜெம்ஸ் வெல்லர்ஸ், எண் 139 பன்னா பிளாசா, ஆர்காடு ரோடு, கோடம்பாக்கம், சென்னை 600024, செல் 9940431377, 9672761 99529 98 9401 6008.